சிறப்பு கவன ஈர்ப்பு. குளத்தூர் தொகுதியில் குடியிருப்பு பகுதிகளுக்கு மேல் செல்கிற உயர் மின் அழுத்த கம்பிகளை புதைவட கம்பிகளாக மாற்றுவதும் போதிய மின் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் சேகர் பாபு அவர்களும் 55 கீழ் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதை சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லோ டென்ஷன் ஹை டென்ஷன் எல்டி ஹெச்டி என சொல்லக்கூடிய தாழ்வழுத்த மற்றும் உயர் மின்னழுத்த கம்பிகளில் மின் கசிவு, மின் கம்பிகள் அறுந்து விழுகிற காரணத்தால் ஏற்படக்கூடிய விபத்து. தற்போது நான் விசாரித்த வகையில் ஒரு புதிய முயற்சியாக ட்ரென்ச்லெஸ் என்ற அந்த முறையில் இந்த பணியை மேற்கொள்ள இருப்பதாக அந்த செய்தியை நான் அறிந்தேன். எனவே நான் இப்பொழுது இந்த அவையில் அமைச்சரை கேட்டுக்கொள்ள, தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த பருவமழைக்கு முன்பாகவே இந்த பணிகளை வேக வேகமாக முடித்து விலை மதிப்பெற்ற மனித உயிர்களை எல்லாம் காப்பாற்றுகிற வகையில் ஒரு சீரான மின்சாரம் கிடைக்கக்கூடிய வழிவகையை இந்த அரசு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உடனடியாக கணேஷ் நகர், நேர்மை நகர் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கின்ற பணியை வேகமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பிற்படுத்தப்பட்டோர் மாணவர் விடுதி மற்றும் கழிவு நீரேற்று நிலையம் அமைத்து அந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மூலமாக நான் அமைச்சரை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு உரிய அந்த குளத்தூர் பகுதியில்தான் இப்பொழுது அதிகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு தெரியும், 28 கிலோமீட்டர் அளவிற்கு உயர்மின் அழுத்த பாதை சென்று கொண்டிருக்கின்றது. அது 10 கிலோமீட்டர் அளவிற்கு இப்போ புதைவிடத்தலமாக மாற்றப்பட்டு இருக்கின்றது. இடையிலே இந்த காலதாமத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், வாட்டர் போர்டாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேஷனாக இருந்தாலும் சரி, அதனுடைய நாங்கள் அதை இதை தோண்டுகின்ற போது அதற்குண்டான தொகை அதிகமாக இப்பொழுது கேட்கின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது முன்மாதிரியாக இந்த ட்ரென்ச்லெஸ் ஏற்பாடை செய்யலாம் என்பதற்காக அதை நிறுத்தி, இது போன்ற செலவு அதிகமாகின்றது, அதை குறைப்பதற்கு என்ன வழிவகை வேண்டும். 2567 கோடி ரூபாய் மத்திய அரசிலே நிதியுதவி வழங்கினார்கள். ஆனால் அவங்க மாநகராட்சியிலும் மற்றும் மற்ற துறையின் சார்பாக, நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக விலையினுடைய மதிப்பு அதிகமான, நிலத்தினுடைய விலை மதிப்பு அதிகமான காரணத்தினால் அந்த தொலகைக்குள் அதை போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அதனால தான் இப்போ புது மாதிரியாக முதன் முதலாக அந்த குளத்தூர் பகுதியிலேயே அந்த ட்ரென்ச்லெஸ் பகுதியை நடந்து கொண்டிருக்கின்ற பணி நின்றிருக்கின்றது. அதை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாக அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த புதிய நடைமுறையின் காரணமாக அதற்கு எப்படியெல்லாம் நம்ம டெண்டர் கோரப்பட வேண்டும், ஏனென்று சொன்னால் நமது இங்கே பகுதியில் இதுவரைக்கும் அதுபோன்று நடைபெறவில்லை. மற்ற மாநிலம் சென்று அதை பார்த்து அதுபோன்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் ரெடி பண்ணி இப்பொழுது அதற்காக நாங்கள் நடைமுறையில் கொண்டு வந்திருக்கின்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல் நாங்கள் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்லவில்லை, நடைமுறை காரணம் இதுதான். அதே போல் கணேஷ் நகரில் நாங்கள் இதில் கொள்கை விருப்ப குறையிலேயே சொல்லியிருந்தோம். அப்பொழுது அந்த இடத்தினுடைய சிறிய பிரச்சனை இருந்தது. இடத்தினுடைய பிரச்சனை தெரிந்ததுக்கு பின்னால் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம், நேற்றுக்கு முந்தினம் அந்த 110 விதியிலே கணேஷ் நகரில் அறிவிக்கின்றார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கணேஷ் நகரிலேயே நேர்மை நகரில் நிற்கின்ற 33/11 KV துணை நிலையம் கேட்டிருக்கின்றீர்கள். அது அந்த கணேஷ் நகர் அந்த SS போடுகின்ற அந்த பகுதியிலேயே இதை போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. டெண்டரெல்லாம் கோரப்பட்டாச்சு. டெண்டர்கள் முடிந்ததுக்கு பின்னால் அந்த பணிகள் நடைபெறும். HTLT பொறுத்தவரை 698 கிலோமீட்டர் இருக்கின்றது. அவ்வளோ கிலோமீட்டர் போடுவதற்கு போதிய நிதியை வேண்டுமென்றனால் நிதியினுடைய ஆதாரத்துக்கு ஏற்பாடு முன்னுரிமை அடிப்படையில் அந்த பெரம்பூர் டிவிஷன் மட்டும்தான் முன்னுரிமை அடிப்படையில் அந்த பணிகள் மேற்கொண்டு இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அனைவருமே புதைவடைத்தனமாக வேண்டுமா என்று கேட்டிருக்கின்றார்கள். ஆக அந்த மின் விபத்து ஏற்படுது என்பது உண்மைதான். அதற்கு காரணம் ஏற்கனவே மின் ஒயர்கள் சென்று கொண்டு இருக்கின்றன, அதற்கு பின்னால் அந்த வீட்டை கட்டி விடுகின்றார்கள். வீட்டை கட்டியதுக்கு பின்னால் மாடியில் துணி காயப்படுகின்றது. இது மாதிரி பணிகள் செய்கின்ற போது எதிர்பாராதமாக விபத்து நடைபெற்று விடுகின்றது. ஏதோ வீடு கட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த HT லைன் எடுத்திருந்தோம் என்று சொன்னால் அரசனுடைய தவறு என்று சொல்லலாம். ஆனால் அந்த ஏற்கனவே சென்று கொண்டிருக்கின்ற உயிருக்கு அழுத்தில் கீழே வீடை கட்டி மாடி வரை அந்த கை கட்டுகின்ற தூரம் வரை வீட்டை கட்டி விடுகின்றார்கள். அப்பொழுது ஏதாவது எதிர்பாராதமாக அது போன்ற விபத்து ஏற்படுகின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த விபத்து ஏற்பட்டு உடனடியாக அந்த நிவாரணமெல்லாம் உடனடியாக அரசு, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு வழங்கிச்சு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக சென்னை மாநகரை பொறுத்தவரை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னதாக அந்த கணேஷ் நகர் பகுதியிலேயே அந்த 33 நேர்மை நகருக்கு உண்டான துணை மின்நிலையம் உடனடியாக அமைச்சு இப்போ டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது. இன்னொரு 10 நாட்கள் அந்த டெண்டர் ஓப்பன் போயிருக்கின்றோம். ஆக பணிகள் விரைந்து இன்னும் 31/3/2019 முடிப்பதாக எங்களுக்கு அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் ஆய்வு செய்து அதை வேகமாக முடிப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். புதைவெளி திட்டத்தை பொறுத்தவரை
அதே போன்று தான் சென்ஸ்லெஸ் போடுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அது ஆரம்பகட்ட பணிகள் முடிந்து வேலையை ஆரம்பித்து விட்டோம் என்றால் வேகமாக வேலை நடைபெற்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் சொன்னதைப் போல மின் விபத்து இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு முன்மாதிரியாக உங்கள் தொகுதி இருக்கும் என்பதை, ஏனென்று சொன்னால் உங்கள் தொகுதியில் தான் அதிகமாக ஹெச்டி லைன் செல்கின்றது, கையில் எட்டுகின்ற அளவுக்கு அந்த தூரம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த விபத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்து வேகமாக செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார். சிறப்பு கவன ஈர்ப்பு, பல்வேறு தொகுதிகளிலிருந்து இயற்கை சீற்றம், விபத்துகள், மின்சாரம் தாக்கியதாக உயிர்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று விதி 55 கீழ் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர்கள், மாண்புமிகு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன், மாண்புமிகு உறுப்பினர் பலராமன், மாண்புமிகு உறுப்பினர் துரை சந்திரசேகரன், மாண்புமிகு உறுப்பினர் துரை கி சரவணன், மாண்புமிகு உறுப்பினர் பே சுப்பிரமணி, மாண்புமிகு உறுப்பினர் மனோ தங்கராஜ், மாண்புமிகு உறுப்பினர் மெய்யநாதன் ஆகியோரும், மாண்புமிகு உறுப்பினர்கள் ஜே ஜே பிரின்ஸ், மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார், மாண்புமிகு உறுப்பினர் வி எஸ் காளிமுத்து, மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி ஆகியோர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதனை சிறப்பு கவன ஈர்ப்பாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அனைவரும் தங்களுடைய தொகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய பொது நிவாரணத்திலிருந்து நிவாரண உதவி கேட்டு தெரிவித்துள்ளதால் தங்களின் கோரிக்கையை பேரவையிலே முன்வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்த்ததாக கருதி, நேரத்தின் அருமை கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உரிய நிவாரண உதவி வழங்குகிற அந்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் திருவையாறு மேற்கு கிராமத்தைச் சேர்ந்த சித்தன் என்பவரின் மகன் திரு முருகன் என்பவர் 31/5/2018 அன்று கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது கட்டிட விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனையடைந்தேன். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு திரு முருகன் அவருடைய குடும்பத்திற்கு 100,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி கீரனூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு சந்திரசேகர் என்பவரின் மகள் செல்வி மகாலட்சுமி என்பவர் 7/6/2018 அன்று பள்ளி கல்லூரிகளில் மயங்கி நிலையில் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிர்ந்தார் என்ற செய்தி அறிந்து நான் வேதனையடைந்தேன். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு செல்வி மகாலட்சுமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சன் பொது நிவாரணத்திலிருந்து 100,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணபுரம் உள்வட்டம் திப்பிரெட்டி எள்ளி தரப்பு குக்கல்மலை கிராமத்தில் 3/6/2018 அன்று திடீரென இடியுடன் கூடிய மழை பெய்த போது இடி தாக்கியதில் திரு ராதாகிருஷ்ணன் என்பவரின் மகள் செல்வி வித்யா என்பவர் உயிரிழந்த செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனையடைந்தேன். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு இயற்கை பேரிடரில் உயிரிழந்த காரணத்தினால் தற்போதைய நடைமுறையின்படி செல்வி வித்யாவின் குடும்பத்திற்கு 400,000 ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் மாவிலிங்கை கிராமத்தைச் சேர்ந்த திரு சக்திவேல் என்பவரின் மகன் செல்வன் பூபதி மற்றும் திரு முருகன் என்பவரின் மகன் செல்வன் பாரதி ஆகிய இருவரும் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனையடைந்தேன். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு உயிரிழந்த பூபதி மற்றும் பாரதி ஆகியோரின் குடும்பத்திற்கு தலா 100,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் புஞ்சை புளியம்பட்டி உள்வட்டம் நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஏரியில் 31/5/2018 அன்று குளிக்கச் சென்று மாதம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு ரகுபதி என்பவரின் மகன் ராஜ்குமார், திரு சுரேஷ் என்பவரின் மகன் கௌதம் மற்றும் திரு செல்வன் என்பவரின் மகன் சஞ்சய் ஆகிய 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிர்ந்தார் என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனையடைந்தேன். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு அக்குடும்பத்திற்கு தலா 100,000 ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் சேனங்கோடு திருப்புரப்பு கிராமத்தைச் சேர்ந்த திரு நெல்லையப்பன் என்பவர் மரத்தை வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்று செய்தி அறிந்து தான் வேதனையடைந்தேன். இச்சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு
எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவரது குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியத்தில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் குமாரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு துரைராஜ் என்பவர் 9/6/2018 அன்று வீசிய பலத்த காற்று மற்றும் மழையினால் மின்கம்பி அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கி விழுந்தார் என்ற செய்தி விலங்கோடு வட்டம் அருமனை கிராமத்தைச் சேர்ந்த திரு பாலஸ் என்பவரின் மகன் திரு அகஸ்டின் என்பவர் 10/6/2018 தனது இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது பலத்த காற்றினால் மரம் உறிந்து மின்கம்பி அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்ற செய்தியும் ஆறு தேசம் கிராமத்தைச் சேர்ந்த திரு கொச்சப்பி என்பவரின் மகன் திரு பாலையன் என்பவர் 10/6/2018 பலத்த காற்று மழையினால் அறுந்து கிடந்த மின்கம்பியை கவனிக்காமல் மிதித்ததால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனடைந்தேன். இச்சம்பவங்கள் உயிரிழந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு உயிரிழந்த 3 நபர்களின் குடும்பத்தினருக்கு தற்போதைய நடைமுறையின்படி தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்தில் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் தேவையூர் தெற்கு கிராமத்தைச் சேர்ந்த திரு உளியன் என்பவரின் மகன் செல்லுராஜ் என்பவர் 10/6/2018 அன்று இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரி மின்கம்பம் மீது உரசி மின்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி உயிர்ந்தாள் என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனடைந்தேன். இச்சம்பவத்தில் உயிர்ந்தவரின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுபவத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்னாரின் குடும்பத்திற்கு தற்போதைய நடைமுறையின்படி முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் வருகூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு செல்வம் என்பவரின் கூரை வீட்டு மின் கசிவின் காரணமாக தீப்பெட்டி எரிந்ததில் அவருடைய மகள் செல்வி கீர்த்தி என்பவர் தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் என்ற செய்தி அறிந்து நான் வேதனடைந்தேன். இவருடைய குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலின் அனுபவத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்னாரின் குடும்பத்திற்கு தற்போதைய நடைமுறையின்படி முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டம் அணவாயில் கிராமத்தைச் சேர்ந்த திரு விநாயகம் என்பவரின் மகன் திரு தமிழ்ச்செல்வன் என்பவர் அவரது தோட்டத்தில் உள்ள மரத்தில் ஏறும்போது மின்சாரம் தாக்கி உயிர்ந்தார் என்ற செய்தி அறிந்து நான் மிகவும் வேதனடைந்தேன். இவருடைய குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆமூர் கிராமத்தைச் சேர்ந்த திரு நாராயணசாமி ரெட்டி என்பவரின் மகன் திரு கண்ணீப் என்பவர் 9/6/2018 அன்று அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி உயிர்ந்தாள் என்ற செய்தி அறிந்து நான் வேதனடைந்தேன். இச்சம்பவத்தில் உயிர்ந்தான் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலின் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்னாரின் குடும்பத்திற்கு தற்போதைய நடைமுறையின்படி முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை இந்த மாமன்றத்தை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். சிறப்பு கவன ஈர்ப்பு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் ரயில்வே விமானம் கட்டும் பணியை விரைந்து முடிப்பதன் அவசியம் குறித்து மாண்பு உறுப்பினர் பொன்முடி அவர்கள் 55 அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதை சிறப்பு கவனமீர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொன்முடி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேசிய நெடுஞ்சாலை 45 விழுப்புரத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் முடியவில்லை. அந்த நகரத்தில் இருப்பவர்களுக்கு இது மிகுந்த பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் அருள் கூர்ந்து இதை தனி கவனம் செலுத்தி விசாரித்து உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் இதே மன்றத்திலேயே மற்றொன்றை கேட்டிருந்தேன். திருக்கோயிலூரிலிருந்து சென்னைக்கு வருகிற பொழுது அதில் அந்த புறவழிச்சாலையில் ஒரு இணைப்பை உருவாக்க வேண்டும், அதற்கு இடமெல்லாம் கூட பெற்றிருக்கிறது. அதையும் தயவுசெய்து நீங்கள் கவனத்தில் கொண்டு அந்த செய்தி தருமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு கவன ஈர்ப்பு திருச்சி திருவரம்பூர் தொகுதி திருச்சி பால் பண்ணை துவாக்குடி அணுகுசாலை திட்டம் குறித்து மாண்புமிகு உறுப்பினர் சக்கரபாணி, மாண்புமிகு உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் விதி 55 கீழ் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதனை சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருவார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய திருவரம்பு தொகுதியில் இருக்கின்ற பால்பண்ணையிலிருந்து துவாக்குடி வரைக்கும் இருக்கின்ற அந்த அணுகுசாலை சர்வீஸோடை பற்றி நான் இப்பொழுது கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பல விபத்துகளிலே மரணமடைந்தவர்களுக்கான அந்த நிவாரண நிதி தொகையெல்லாம் இன்றைக்கு வழங்கி இன்றைக்கி ஒரு அறிக்கையை விட்டார்கள். ஆக இதற்கான ஒரு நல்ல தீர்வை கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் என்கின்ற அந்த ஒரு தகவலினாச்சும் சொல்ல வேண்டும் என்று இந்த அரசின் கவனத்தை உங்கள் மூலமாக நான் இருக்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தேசிய நெடுஞ்சாலை 67 கிலோமீட்டர் 80/0 கிலோமீட்டர் 136/490 வரை
தஞ்சாவூர் முதல் திருச்சிராப்பள்ளி வரை 4 வழிச்சாலை அமைக்கும் பணி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டது. இச்சாலை துவாக்குடி முதல் பால்பண்ணை வரை 14.49 கிலோமீட்டர் நீளத்திற்கு சேவைச்சாலை அமைத்ததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது. அடிக்கடி ஏற்படும் விபத்து தவிர்க்கும் வண்ணம் துவாக்குடி முதல் பால்பண்ணை வரை சேவைச்சாலை அமைக்க தேவைப்படும் நிலங்களை கையகப்படுத்தி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திடம் வழங்க தேவையான நில எடுப்பு தொகை மாநில அரசு 84.50 கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் மற்றும் நிதி ஒப்புளித்து அரசாணை 29/8/2017 வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 60 மீட்டர் அளவிற்கு சேவைச்சாலை அமைப்பது அவசியம் என்பதால் நில எடுப்பு பணிக்கு 196 கோடி ரூபாய் தேவைப்படும் என அறிவித்து 60 மீட்டர் சேவைச்சாலை அமைக்க தேவைப்படும் நிலத்தை கையகப்படுத்த அறிவிக்கல் இந்திய தேசிய நெடுஞ்சாலை சட்டம் 1956 பிரிவுகள் 3A மற்றும் 3B-இன்படி வெளியிடப்பட்டது. 60 மீட்டர் அகலத்திற்கு சேவைச்சாலை அமைக்க சில அமைப்புகளின் எதிர்ப்பு மற்றும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளை தொடர்ந்து 25/1/2016 நாளிட்ட கடத்தத்தில் மேற்கூறிய சாலைகள் 60 மீட்டர் சேவைச்சாலைக்கு பதிலாக 40 மீட்டர் சேவைச்சாலை அமைக்க திருத்திய அறிக்கையினை வெளியிடும் நில எடுப்பு பணிக்கு தேவைப்படும் செலவினங்கள் 50% இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஆணையத்தை கேட்டுக்கொள்ளப்பட்டது. சேவைச்சாலை அமைப்பதற்கு நில எடுப்பு பணிகளை மேற்கொள்ள மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய தடையாணையை விலக்கப்பட்ட பிறகும் சேவைச்சாலை அமைய உள்ள பகுதியில் உள்ள கட்டிடங்களை இடிக்க வழங்கப்பட்ட தடையாணை தொடர்வதன் காரணமாக சேவைச்சாலை அமைக்கும் பணியினை தொடர இயலாத நிலை உள்ளது. இந்த வழக்கு 23/8/2018 இறுதியாக நீதிமன்றத்தில் வரப்பட்டு தேதி குறிப்பிடாமல் இறுதி தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனவே நீதிமன்ற இறுதி தீர்ப்பு பெற்ற பின்னரே நில எடுப்பு பணி மேற்கொள்ளப்படும் என்ற விவரத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்பு உறுப்பினர்கள் நீண்ட ஒரு நெடிய விளக்கத்தை சொன்னார். இந்த சாலை அமைப்பது 2006 திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி இருந்த காலத்திலே அமைக்கப்பட்டது. மாண்பு உறுப்பினர் சொல்லிட்ட பொழுது இப்பொழுது ஏதோ மாண்பு அம்மாவுடைய அரசு வந்த பிறகுதான் இந்த சாலை அமைத்த மாதிரியும் பல உயிர்கள் போன மாதிரியும் இறக்கப்பட்டீங்க. அதே மாண்பு இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு சாலை அமைக்கின்ற பொழுது முதற்கட்ட பணி நிலத்தை கையகப்படுத்த பிறகுதான் சாலை அமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எங்களிடத்து எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சாலை அமைக்கின்ற பொழுது இதற்கு தேவையான நிலத்தை கையகப்படுத்தி சாலை அமைத்திருந்தால் இவ்வளவு உயிர் போயிருக்காது என்பதை தங்கள் வாயிலாக நான் உறுப்பினர் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நீங்கள் 2006 இந்த சாலை அமைக்கின்ற பொழுதே இதில் எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கணக்கிட்டு அதற்கு தக்கவாறு சாலை அமைத்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஆகவே உங்களுடைய காலத்தில் சரியான முறையில் இந்த சாலை அமைக்காத காரணத்தில் தான் இவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. இது இந்திய தேசிய நெடுஞ்சாலையத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற பணி. இருந்தாலும் மாண் உறுப்பினர்கள் சொல்வதை போல அதுக்கு இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மையிலே நிதின் கட்காரி மத்திய தரவழி போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்த பொழுது மாண் உறுப்பினர்கள் சொன்ன கருத்தையெல்லாம் அவரிடத்திலே பதிவு செய்கின்றேன். ஆகவே அதை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றேன். அவர்களும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் எந்த சுணக்கமும் இல்லை, இது மத்திய அரசால் மேற்கொள்ளப்படுகின்ற பணி. இருந்தாலும் 60 மீட்டர் அகலத்திலிருந்து 45 மீட்டராக குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அப்படி இருந்தால் கூட நிறைய கடைகள் அடிபடுகின்றன. ஆகவே 2006 இந்த பணிகளை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நீங்கள் அகலமாக அந்த சாலையை அமைத்திருந்தால் அங்கே புதிதாக கட்டிடம் கட்டியிருக்க மாட்டார்கள். ஆகவே இப்பொழுது இடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது. ஆகவே அப்பொழுது சாலைக்கு தேவையான நிலத்தை நீங்கள் கையப்படுத்தாமல் ஒரு சாலைக்கு எவ்வளோ அகல் வேண்டும் என்பதை கணக்கிடாமல் சாலை அமைப்பதின் விளைவு தான் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் மாண் உறுப்பினர்கள் அரசனுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அரசாங்கம் மாண்பு அம்மாவுடைய அரசு மத்திய அரசிடம் இதை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சாலை சர்வீஸ் சாலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு எடுப்பதற்கு அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவசர பொது முக்கியத்துவமாக இந்த நிகழ்வு குறித்து கவன ஈர்ப்பு மாண்பு உறுப்பினர் நரசிம்மன் அவர்கள் மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். மாண்புமிகு நரசிம்மன் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணி நகராட்சியில் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை குறித்து மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு அமைச்சர்,
மாண்பு பேரவைத் தலைவரே, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் பராமரிக்கப்படும் அரக்கோணம் திருத்தணி கூட்டு குடிநீர் திட்டம், நகராட்சியால் பராமரிக்கப்படும் அருங்குளம் குடிநீர் திட்டம் மற்றும் உள்ளூர் நீராதாரங்கள் மூலம் நாளொன்றுக்கு 3.13 மில்லியன் லிட்டர் குடிநீர் பெறப்பட்டு நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 69 லிட்டர் வீதம் 2 நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் வழங்கப்படுகிறது. திருத்தணி நகரின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு மாண்பு புரட்சித் தலைவர் எம்மா அவர்கள் ஆணைப்படி 2016-17 ஆம் ஆண்டு மானிய கோரிக்கை அறிவிப்பில் திருத்தணி நகராட்சியில் குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்த முதற்கட்ட ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இத்திட்டத்தின் ஆய்வுப் பணிகள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை 79 கோடி 4 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டது. தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆணைப்படி குடிநீர் திட்டத்துடன் வீட்டு இணைப்புகள் வழங்கும் பணியையும் ஒருங்கிணைத்து மேற்கொள்ளவும் தொழில்நுட்ப குழுவின் ஆலோசனைப்படி திட்ட வடிவமைப்பில் சில மாற்றங்கள் செய்து திருத்திய மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் தோராய மதிப்பீடு 110 கோடி ரூபாயாகும். இத்திட்டத்திற்கு நிதி ஆதாரம் இறுதி செய்து மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களின் கனிவான பார்வைக்கு எடுத்துச் சென்று ஒப்புதல் பெறப்பட்டு பணிகள் விரைவில் துவங்கப்படும் என்பதை தெரிந்துகொள்வேன். இது முடிந்த பின்னால் திருத்தணி நகராட்சியில் வாழும் மக்களுக்கு நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 90 லிட்டர் வீதம் குடிநீர் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் இந்த ஆண்டே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார்கள். மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை வலியுறுத்தி வருகிறார்கள். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கார். கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்று கூடிய விரைவில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குழுக்களின் அறிக்கை அளித்தல், மடுக்கல் குழுவின் அறிக்கை அளித்தல், மாண்புமிகு அரசு கொறடா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் 2016-18 ஆம் ஆண்டிற்கான மனுக்கள் குழுவின் 1வது மற்றும் 2வது அறிக்கையினை 2 அறிக்கைகளையும் இக்குழுவின் சார்பாக பேரவைக்கு சமர்ப்பிக்கிறேன்.